ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம 2021 ரிலீஸ் ஆன ஆன்சியல் லெஜெண்ட் அப்படின்ற ஃபேண்டசியும் அட்வென்ச்சரும் கலந்த ஒரு அட்டகாசமான படத்தை தான் பார்க்க போறோம். வெல்கம் பேக் டு த நேசமனி டாக்கீஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க படத்தை டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த படத்தோட ஆரம்பத்தில் மர்மமான இடங்களை பத்தி ஆராய்ச்சி பண்ற டாப் ரைடர்ஸ் 4 பேர் அவங்க மாஸ்டர் கூட ஒரு ராணியோட கல்லறையை தேடி போறாங்க. இந்த இடத்துக்குள் நுழைஞ்சதுலேருந்தே அவங்களுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. ஏன்னா அந்த இடம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எந்த இடத்துல எந்த ஆபத்து இருக்குன்னு தெரியாம ரொம்ப ஜாக்கிரதையா ஒவ்வொரு அடியும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க பார்த்து பார்த்து போய்கிட்டு இருக்கும் போது எதுக்காக இவங்க வந்தாங்களோ அந்த கல்லறைக்கு பக்கத்துல போறாங்க. எல்லாருமே சேர்ந்து அந்த ராணியோட கல்லறையை திறக்கிறாங்க. ராணியோட உடம்பு அழுகாம பல வருஷமா அப்படியே இருக்கு. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு ஹீரோ அவளையே மெய் மறந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அவ திடீர்னு அந்த ராணி ஹீரோவை தன்னோட கல்லறைக்குள்ள இழுத்துறான். அந்த கல்லறையோட கதவு மூடுது. இப்படி டைட்டில் கார்டை போடுறாங்க. அடுத்த சீன்ல கல்லறைக்குள்ள போன ஹீரோ கண்ணு முழிச்சு பாக்குறான். ட்ரெயின்ல இருக்கான். இவன் இப்ப கண்டது எல்லாமே கனவுதான். இதே ட்ரெயின்ல இவனுக்கு தாப்ல ஹீரோயின் இருக்கா. அப்புறம் ஹீரோவோட தம்பி ஹீரோவோட ஃப்ரெண்டு மொத்தமா 4 பேர் இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப எங்க போய்கிட்டு இருக்கோம்னு ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்றான். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மாஸ்டர் எங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு எங்க எல்லாரோட கையிலயும் ஒரு குப்பி மாதிரி ஒன்று தந்தாரு. நான் ஒரு மர்மமான இடத்துக்கு போறேன். அந்த இடத்துல ஒரு பொருளை தேடி போறேன். தேடி போறேன்னா திரும்பி வராம கூட போகலாம். என்ன தேடி யாருமே வராதிங்க. நான் எங்க போக போறேன்ற டீட்டெயில் நான் உங்க கையில கொடுத்துருக்க குப்பியில குழுவா இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு மாஸ்டர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் 2 நாளாகியும் மாஸ்டர் திரும்பி வரவே இல்லை. அவருக்கு என்ன ஆச்சு, அவர் எங்க இருக்காரு, உயிரோட இருக்காரா இல்லையா அப்படின்ற எந்த டீட்டெயிலும் தெரியல. மாஸ்டரை காப்பாத்துறதுக்காக தான் நம்ம எல்லாருமே போய்கிட்டு இருக்கோம். நம்ம 4 பேத்துக்காக அவர் கொடுத்த குப்பியில அவர் போன இடத்தோட மேப் 4 துண்டா இருக்கு. அந்த 4 துண்டை ஒன்று சேர்த்தோம்னா அவர் போன இடத்த நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம அந்த இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதே நேரம் ட்ரெயின் போற தண்டவாளத்துக்கு முன்னாடி ஒரு கும்பல் வெடிகுண்டு வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. கரெக்டாக ட்ரெயின் பக்கத்தில் வர்றப்ப அந்த தண்டவாளத்தில் வெடிகுண்டு வச்சு வெடிக்க வைக்கிறானுங்க. தண்டவாளம் கட்டானனால ட்ரெயினும் அந்த இடத்துல ஸ்டாப் ஆயிருது. வெடிகுண்டு வச்ச கும்பல் திடீர்னு தட தடன ட்ரெயினுக்குள்ள நுழையிறானுங்க. இவனுங்க எல்லார் கையிலையும் துப்பாக்கி இருக்கு. ட்ரெயினுக்குள் நுழைஞ்ச உடனே துப்பாக்கியை காட்டி அங்க இருக்கிற பேசஞ்சர்ஸை மிரட்டுறானுங்க. உங்க கையில இருக்கிற பணம் நகை உங்க லக்கேஜ் எல்லாத்தையும் எங்க கிட்ட கொடுத்துருங்க. கொடுக்க மாட்டேன் வைக்க மாட்டேன்னு ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா ஈவி இருக்க பார்க்காம சுட்டு கொண்டுருவோம் அப்படின்னு மிரட்டிக்கிட்டே போறானுங்க. பயந்து எல்லாருமே கையில இருக்க படத்தெல்லாம் கொடுத்துட்றாங்க. அப்ப சீட்டோட ஓரத்துல ஒரு வயசான பெரியவர் உட்காந்துருக்காரு. அவரை பார்த்து அவர் கையில இருக்க படத்தை கேட்கறாங்க. ஆனா அந்த பெரியவர் இவங்களை பார்த்து கொஞ்சம் கூட பயப்பட மாட்டாரு. உங்களை மாதிரி திருட்டு பசங்களை பார்த்து நான் பயப்பட மாட்டேன்டா, உங்களுக்கு பயந்துகிட்டு என்னால ஒரு சல்லி பைசா கூட தர முடியாது அப்படின்னு சொல்ல இந்த வலிபெரி கூட்டத்துக்கெல்லாம் தலைவனம் ஒருத்தர் இருக்கான். அவன் கொஞ்சம் கூட யோசிக்காம துப்பாக்கியால அந்த பெரியவரை சுட்டு கொன்னுறான். இதை ஹீரோட தம்பி பார்த்து ரொம்ப பயந்து போயிடுறான். அவனோட கழுத்துல அவன் மாஸ்டர் கொடுத்த அந்த குப்பி இருக்கு. இவனுக்கு கையில அந்த குப்பி கிடைச்சிடக்கூடாதுன்றக்காக என்ன பண்றான், பல வித்துக்கிட்டு இருக்கிற ஒரு லேடியோட கூடைக்குள்ள போடுறான். அந்த கும்பலும் பக்கத்துல வந்த உடனே என் கையில 1 ரூபா கூட இல்ல, வேணா செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு தன்னோட பாக்கெட்டை திறந்து காட்டுறான். அவங்களும் இவனை விட்டுறானுங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கும்பல் ட்ரெயினை விட்டு கீழே இறங்குறானுங்க. அவனுங்களுக்கு பின்னாடியே அந்த பழம் விற்கிற லேடியும் இறங்குறா. அதுக்கப்புறம் தான் ஹீரோட தம்பிக்கு ஒரு விஷயம் புரியுது. அவ ட்ரெயின்ல சாதாரண பழம் விற்கிற லேடி கிடையாது. அந்த லேடியும் வழிப்பறி கூட்டத்துல ஒரு ஆளு. அவசரப்பட்டு அவனுக்கு கிட்டே அந்த குப்பியை கொடுத்துட்டோம்னு தலையில அடிச்சுக்கிறான். பதட்டத்தோட இது உடனே ஹீரோ கிட்ட போய் சொல்றான். அப்ப ஹீரோவும் ஹீரோட ஆளுகளும் என்ன பண்றாங்க, அவனுங்களுக்கே தெரியாம அவங்களை ஃபாலோ பண்றாங்க. அந்த வழிப்பறி கூட்டம் எந்த சிட்டிக்குள்ள இருக்கானுங்களோ அந்த சிட்டியோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க போய் தன்னோட பொருள் எல்லாம் யாரோ ஒருத்தவங்க களவாடிட்டாங்க, அவங்கள கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் இவங்க சொல்ற எதையுமே காதல வாங்க மாட்டான், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அந்த கேப்ல ஹீரோட தம்பி என்ன பண்றான், அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு ஃபைல திருடிட்டு வந்துடுறான். இந்த வழிப்பறி கூட்டத்தோட எல்லா டீட்டெயிலும் இந்த ஃபைல இருக்கு. அந்த ஃபைல படிச்சு அந்த வழிப்பறி கூட்டம் யாருன்றத தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த சிட்டிலேயே ரொம்ப கொடூரமான ஒரு கூட்டம். பணத்துக்காக என்ன வேணா பண்ணுவானுங்க, கொஞ்சம் கூட ஈவி இறக்கம் பார்க்காம எத்தனை பேரை வேணா கொள்ளுவானுங்க. இந்த சிட்டிலேயே இவனுங்க தான் ரொம்ப டேஞ்சரஸ். இவனுங்களை பார்த்து போலீஸே பயப்படுவானுங்க, இவங்களை தட்டி கேட்கறதுக்கு ஆள் யாருமே கிடையாது அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் ஹீரோ அந்த ஃபைல் மூலமா தெரிஞ்சுக்கிறான். இந்நேரம் எப்படியும் அந்த கும்பல் அந்த குப்பியை திறந்து பார்த்துருப்பானுங்க, அது ஒரு மேப்னு கண்டுபிடிச்சிருப்பானுங்க. எப்படி நம்மளை தேடி வருவானுங்க அப்படின்னு ஹீரோ கேஸ் பண்றான். அதே மாதிரி அந்த வழிப்பறி கும்பலை இப்ப காட்டுறாங்க. வழிப்பறி கும்பலோட தலைவன் அந்த குப்பியை திறந்து பார்த்து அதுல இருக்கிற மேப்பை படிச்சு தெரிஞ்சுக்கிறான். இந்த வழிப்பறி கும்பல்ல வயசான பெரியவர் ஒருத்தர் இருக்காரு. அவர் அந்த கும்பலோட தலைவனை பார்த்து என்ன சொல்றாரு, இது ஒரு மேப், இப்ப நம்ம கிடைச்சிருக்கிறது ஒரே ஒரு துண்டு தான், இன்னும் 3 துண்டு இருக்கு. அந்த 3 துண்டையும் இந்த துண்டோட சேர்த்தோம்னா இது ஒரு ராஜாவோட கல்லறையை காட்டும். அந்த கல்லறைக்குள்ள ஏகப்பட்ட தங்கம் வைரம்னு புதையல் இருக்கும். இப்படி சின்ன சின்னதா ட்ரெயினை நிறுத்தி நம்ம கொள்ளையடிக்கிறத விட இந்த இடத்துக்கு போனோம்னா லைஃப் டைம் செட்டில்மெண்டே கிடைக்கும் அப்படின்னு இந்த பெரியவர் அந்த கும்பலோட தலைவனுக்கு ஆசை காட்டுறாரு. அடுத்த நிமிஷமே ஹீரோ இருக்கிற இடத்த தேடி வில்லனோட ஆளுங்கெல்லாம் வராங்க. இதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அவங்களுக்கு பயந்து தன் ஆளுங்களோட தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல ஹீரோ வில்லனோட ஆளுங்கிட்ட மாட்டிக்கிறான். அவனுக்கு கூட முடிஞ்ச அளவுக்கு சண்டை
சண்டைப்படுறான். ஆளுங்க அதிகமாக வந்தனால ஹீரோவால் தனி ஆளாக நின்று சமாளிக்க முடியல. கடைசியில் வில்லனோட ஆளுங்க கிட்ட ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் மாட்டிக்கிறாங்க. கண்டு முடிச்சு பார்க்குறான், ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த வில்லனோட இடத்துல இருக்காங்க. நீங்கள் நாலு பேருமே ட்ரெஷர் ஹண்டர்ஸா? உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு மேப்பு துண்டு கிடச்சிருக்கு. மிச்சம் இருக்கிற மூணு துண்டு உங்ககிட்ட தான் இருக்கணும். என்கிட்ட பிரச்சனை பண்ணாமல் அந்த மேப்பை கொடுத்துட்டீங்கன்னா உங்களை எதுவுமே பண்ணாமல் விட்டுறேன். அப்படி கொடுக்க மாட்டேன்னு அடம்பிடிச்சா உங்க கண்ணு முன்னாடியே உங்களோட ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸும் கொடூரமா சாவாம் அப்படின்னு அந்த கும்பலோட தலைவன் மிரட்டுறான். இதை பார்த்த ஹீரோ பயந்து போய் அவங்க எல்லாரோட மூணு குப்பையும் கலட்டி அந்த வில்லன் கிட்ட கொடுத்துறான். அந்த வில்லனோ அந்த மேப்பை ஒண்ணு சேர்த்து பாக்குறான். அந்த கல்லறை எங்க இருக்குன்ற இடத்தையும் கண்டுபிடிச்சிடறான். அதுக்கப்புறம் வில்லனோட அசிஸ்டன்ட் ஒருத்தன் சொல்றான், இதுக்கு மேல இவனுங்க யூஸ்லெஸ், இவனுக்கு உயிரோட இருந்து நமக்கு என்ன பண்ண போறானுங்க அப்படின்னு ஹீரோவையும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸையும் கொல்ல சொல்றான். நீ சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்னு வில்லன் கொல்ல சொல்றான். உடனே இவங்க கூட இருக்கிற பெரியவர் குறுக்க வராரு, அவசரப்படாதீங்க, இவங்க இன்னும் யூஸ்ஃபுல் தான், நம்ம கிட்ட அந்த இடத்துக்கு போகிறது மேப்புறம் அந்த புதையல்ல பாதிக்கு பாதித்தார். என்ன டீலுக்கு ஓகேவா அப்படின்னு வில்லன் ஹீரோ கிட்ட கேக்குறான். ஹீரோவுக்கு வேற வழி இல்லாம இந்த டீலுக்கு ஒத்துக்கிறான். எல்லாருமே சேர்ந்து அந்த மேப் பிரகாரம் அந்த புதையல தேடி போறாங்க. ஒரு பெரிய மலைக்கு பக்கத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. அந்த ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேலையை ஆரம்பிக்கலாம்னு எல்லாருமே அங்க சாப்பிட உட்காறாங்க. அப்ப சாப்பிடறதுக்கு சாப்பாடு எல்லாத்துக்குமே ஒரு பீங்கான் குப்பில தராங்க. அந்த பீங்கான் குப்பியை பார்த்து ஹீரோ மிரண்டு போயிடறான். அந்த கடைக்காரர் உடனே கூப்பிட்டு, இந்த பீங்கான் கிட்ட உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சிச்சு? இது குறைஞ்சது 2000 வருஷம் பழமையான கிட்டம் அப்படின்னு ஹீரோ ஆச்சரியத்தோட கேட்க, அதுக்கு அந்த கடைக்காரர் என்ன சொல்றாரு, இதே கேள்வியை தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு பெரியவரும் கேட்டாரு, நீங்களும் அதே மாதிரி கேக்குறீங்க அப்படின்னு அவர் சொல்ல ஹீரோவும் மிரண்டு போயிடும். அப்படி சொல்ற அந்த பெரியவர் வேற யாரும் கிடையாது, இவங்களோட மாஸ்டர் தான். நீங்க சொல்ற அந்த வயசான பெரியவர் கடைசியை எங்க பண்ணாருன்னு பாத்தீங்களா அப்படின்னு ஹீரோ பதட்டத்தோட கேட்கறான். அதுக்கு அந்த கடைக்காரர், உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய மலை தெரியுதா, அந்த மலைக்குள்ள தான் போனாரு அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே அந்த மலைக்கு தன்னோட ஆளுங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போறான். அந்த மலைக்கு அடியில ஒரு நதி ஓடுது. அதனால எல்லாருமே ஒரு சின்ன படகுல போய்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க தேடி வந்த இடத்தோட என்ட்ரன்ஸ் எங்க இருக்குன்னு தெரியல. இப்படி மர்மமான இடத்தோட என்ட்ரன்ஸை கண்டுபிடிக்கிறதுல ஹீரோ ஒரு பெரிய எக்ஸ்பர்ட். அந்த வில்லன் கிட்ட ஹீரோ வெடிகுண்டா கேட்கறான். அதை தண்ணியில தூக்கி எரிய சொல்றான். அதே மாதிரி அவங்களும் தூக்கி எறியறாங்க, வெடிச்சு செதறது. அந்த வெடிகுண்டு வெடிச்ச வைப்ரேஷனை நல்லா காது கொடுத்து கேட்கறான். அந்த வைப்ரேஷன் எங்க வரைக்கும் போகுதுன்றதை நல்லா பாக்குறான். வெடிகுண்டுகளோட அதிர்வை வச்சு இந்த இடத்தோட என்ட்ரன்ஸை கண்டுபிடிச்சிடறான். ஒரு வழியா ஹீரோ மூலமா அந்த என்ட்ரன்ஸை கண்டுபிடிச்சு எல்லாருமே உள்ள போய்கிட்டு இருக்காங்க. இப்படி போய்கிட்டு இருக்கும் போது இவங்க போற படகுல ஒரு சின்னதா ஒரு புழு ஊர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்த வில்லனோட ஆள் ஒருத்தன் என்ன பண்றான், அதை தான் காலால் நசுக்கிறான். அடுத்த நிமிஷமே தண்ணிக்குள்ள இருந்து ஒரு பெரிய புழு வருது. அந்த புழு அப்படியே வில்லனோட ஆள் ரெண்டு பேரும் முழுங்குது. இதை பார்த்து மிரண்டு போன மொத்தம் எல்லாருமே தண்ணிக்குள்ள குதிச்சு அந்த இடத்தோட என்ட்ரன்ஸ்குள்ள ஓடுறாங்க. அங்க ஒரு கதவு இருக்கு. அந்த கதவை திறந்து உள்ள போய் அந்த பெரிய கதவை அந்த புழு உள்ள வராத அளவுக்கு அடைச்சிடறாங்க. ஒரு வழியா அந்த பிரம்மாண்ட புழு கிட்ட இருந்து தப்பிச்சிடறாங்க. போன உடனே ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, இப்ப நம்ம பார்த்தோமே ஒரு புழு, அது என்ன இவ்வளவு பெரிய சைஸ்ல இருக்கு, இது வரைக்கும் இப்புழுவை இப்படி ஒரு சைஸ்ல நாங்க பார்த்ததே இல்ல அப்படின்னு மரண பயத்துல கேக்குறாங்க. ஹீரோ என்ன சொல்றான், இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற புழுவை எல்லாருமே கோஸ்ட் வாம்னு சொல்லுவாங்க. இந்த புழுவை நம்மளால அழிக்கவே முடியாது. துப்பாக்கியால சுட்டாலும் சரி, ரெண்டு துண்டா வெட்டினாலும் சரி, மறுபடியும் உயிரோட வந்துகிட்டே இருக்கும். அதை எதிர்த்து சண்டை போறதை விட அதுக்கிட்டு தப்பிச்சு ஓடுறதான் பெஸ்ட் அப்படின்னு அந்த புழுவை பத்தி ரொம்ப பர்ஃபெக்டா ஹீரோ சொல்றான். இவங்களுக்கு முன்னாடி சின்னதா ஒரு சமாதி இருக்கு, அதுக்குள்ள என்ன இருக்கும்னு திறந்து பார்க்க சொல்லி வில்லன் தாள் ஒருத்தனை அனுப்பி வைக்கிறான். அவனும் அந்த இடத்துல என்ன ஆபத்து இருக்குன்றத யோசிக்காம அவசரப்பட்டு முன்னாடி வேகமா போறான். ஒரு இடத்துல ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். இதை பார்த்த உடனே ஹீரோ மிரட்டுகிட்டே கத்துறான், இதுக்கு மேல கொஞ்சம் கூட அசையாத, அங்கேயே நில்லு அப்படின்னு ஹீரோ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நாலா பக்கத்துல இருந்தும் அம்புகள் வந்துகிட்டே இருக்கு. அந்த அம்பு அவன் உடம்புல பாஞ்சு இவங்க முன்னாடி சரிஞ்சு கீழே விழுகிறான். வழிதாங்க முடியாம அந்த வில்லனோட ஆளு கதறி அழுகிறான். சாக விரும்பல, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு கெஞ்சி கூத்து ஆடுறான். இதை பார்த்த ஹீரோ என்ன பண்றான், அவன் மேல இறக்கப்பட்டு அவனை காப்பாத்தலாம் அப்படின்னு பக்கத்துல போறதுக்குள்ள வில்லனோட ஆள் ஒருத்தர் என்ன பண்றான், துப்பாக்கியால அடிபட்டு இருக்கணும் கொஞ்சம் கூட ஈவி இறக்கம் இல்லாம சுட்டு கொண்டுறான். இதை பார்த்த ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பயங்கரமா கோவருது. அவன் அடிக்கிறதுக்கு பக்கத்துல கையை ஓங்குறாங்க. அடிக்க கை ஓங்குற ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் மேலையும் கோபப்பட்ட அந்த மொட்டை என்ன பண்றான், துப்பாக்கி எடுத்து அவங்க நெத்தியில வைக்கிறான். இதை பார்த்த ஹீரோ அவங்க ரெண்டு பேரும் சண்டை போறதை தடுத்து நிறுத்துறான். அதுக்கப்புறம் அந்த மொட்டை கையில இருக்க துப்பாக்கியை ஹீரோ பிடிக்கிறான். இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், இதுக்கு மேல என் ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் துப்பாக்கி திரும்பிச்சுன்னு வச்சுக்க, ஒரு தலை இங்க இருக்காது, நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது அப்படின்னு ஹீரோ அந்த மொட்டையை மிரட்டுறான். இதை பார்த்த வில்லன் இவங்களோட சண்டையை தடுத்து நிறுத்துறான். இப்ப தேவையில்லாம நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, இப்ப நம்ம தேடி வந்த புதையல் எங்கதான் இருக்கு அதை முதல்ல கண்டுபிடிங்க, அந்த சமாதிக்கு பக்கத்துல போறப்ப எதுக்கு அம்பு வருது அதை தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல இதுல எக்ஸ்பர்ட் ஆன ஹீரோட தம்பி என்ன பண்றான், வேகமா
வேகமாக ஓடி போய் ஒரு பயங்கரமான ஹை ஜம்ப் அடிச்சு அந்த சமாதிக்கு மேலே இருக்கிற ஒரு தூணில் போய் உட்காறான். அங்கதான் இங்க யாராவது கால் வச்சாங்கன்னா அவங்க மேலே அம்பு பாயிற மாதிரி ஒரு மெக்கானிசம் ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த மெக்கானிசத்துக்குள்ள கத்தியை விட்டு ரன் ஆகிட்டு இருக்க அந்த சிஸ்டமையும் ஸ்டாப் பண்றான். இதுக்கு மேலே அந்த சமாதிக்கு பக்கத்தில் எந்த ஆபத்தும் இல்லைன்னு தைரியமா எல்லாருமே அந்த சமாதிக்கு பக்கத்தில் போய் அந்த சமாதியை மெதுவாக திறக்கிறாங்க. ஹீரோட ஆளுங்க நாலு பேர் சேர்ந்துமே அந்த சமாதியோட மூடியை திறக்க முடியல, அவ்வளோ வெயிட்டா இருக்கு. ஆனா ஹீரோட ஃப்ரெண்டு ஒருத்தன் பாக்குறதுக்கு பீம் மாதிரி பயங்கர உயரமா இருக்கான். அவன் அசால்ட்டா ஒரு ஆளா இருந்துகிட்டு அந்த மூடியை திறந்துடுறான். இதை பார்த்து பார்த்த எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. அப்படி அந்த சமாதிக்குள்ள எட்டி பாக்குறாங்க, வெறும் எம்டியா இருக்கு. இதை பார்த்த உடனே வில்லியம் பயங்கரமா கோபப்படுறான். இந்த இடத்துல தங்கம் கிடைக்கும் வைர கிடைக்கும் ஒரு பெரிய கனவோட வந்தேன், என் ஆளுங்க பாதி பேர் செத்துட்டாங்க, ஆனா இந்த சமாதிக்குள்ள எதுவுமே இல்ல, வெறும் எம்டியா இருக்கு அப்படின்னு ஹீரோ மேல கோபப்படுறான். ஹீரோ என்ன சொல்றான், நானும் உன்னமாய்தான், இந்த இடத்துக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன், இன்னும் போக போக தான் நமக்கு தெரியும், கொஞ்சம் அவசரப்படாம பொறுமையா இரு, இன்னும் வேற இடத்துல தங்க இருக்கலாம் அப்படின்னு அவனை சமாதானப்படுத்துறான். இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த சமாதிக்குள்ள இருந்து ஏகப்பட்ட பூச்சிக்கு வருது. அந்த பூச்சிக்கு ஒவ்வொன்றும் கூட்டம் கூட்டமா வந்து வில்லனோட ஆளுங்களை மீ மாறி முக்க ஆரம்பிக்குது. 5 செகண்ட்ல வில்லனோட ஆளுங்களை கொதறிட்டு போயிருது, எலும்பு மட்டும் தான் மிச்சமாகுது. அந்த பூச்சிகளுக்கு பயந்து நாளா பார்க்கும்போது செதறி ஓடுறாங்க மிச்சம் இருக்கிறவங்க. கடைசியில ஹீரோ ஒரு ஐடியா சொல்றான், அந்த பூச்சிக்கு கிட்ட தப்பிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம், அந்த சமாதிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லவோ எல்லாருமே அந்த சமாதிகளை குதிக்கிறாங்க. ஆனா இதுல என்ன சோகம்னா, கடைசியில் குதிக்கிற ஆளால் மட்டும்தான் அந்த சமாதியை வெளியிருந்து மூட முடியும். வெளியிருந்து அந்த சமாதியோட மூடியை மூடுனா அவனால் அந்த சமாதிக்குள்ளே வர முடியாது, அவன் அந்த பூச்சிக்கை கிட்ட கொடூரமாக இறந்து போவான். ஹீரோ எல்லாத்தையும் உள்ளே அனுப்பிட்டான். உயரமாக இருக்கிற ஹீரோட ஃப்ரெண்டு மட்டும்தான் இப்போ மிச்சம் இருக்கான், அவனையும் உள்ளே போக சொல்கிறான். ஆனால் ஹீரோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான், தான் ஃப்ரெண்டை தூக்கி அந்த சமாதிகளை போட்டு கதவை மூடிடுறான். மற்ற எல்லாருக்காகவும் ஹீரோட ஃப்ரெண்டு தான் உயிரை தியாகம் பண்ணிடுறான். அந்த பூச்சிக்கை கிட்ட அந்த உயரமாக இருக்கிறவன் கொடூரமாக இறந்து போகிறான். சமாதிகளை குதிச்ச எல்லாருமே அந்த சமாதிகளை போய் பார்க்குறாங்க. அது ஒரு சமாதியே கிடையாது, அது ஒரு ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது, ஆனா இவர் ஒரு மணி நேரம் தான் சொல்றாரு அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோவுக்கு ஒரு விஷயம் புரியுது, இந்த பாதாள அறைக்குள்ள இரவு பகல் நேரம் எதுவுமே ஓடாது, மெதுவா தான் நேரம் போகும். இந்த பாதாள அறைக்குள்ள 100 வருஷம் இருந்தாலும் நமக்கு சாவே வராது, வயசும் ஆகாதுன்னு ஹீரோ புரிஞ்சுக்கிறான். இன்னும் இந்த பாதாள அறைக்குள்ள தங்க ஏதாவது இருக்கா அப்படின்னு வில்லேன் தான் ஆளுகளை கூப்பிட்டுட்டு முன்னாடி போறான், ஹீரோவையும் கூட்டிட்டு போயிடறான். இப்ப ஹீரோயின் மட்டும்தான் அந்த மாஸ்டர் கூட இருக்கா. அந்த ஹீரோயினுக்கு அந்த மாஸ்டர் வேலை தராரு, நான் உங்ககிட்ட ஒரு குப்பியை கொடுத்தேன், அந்த குப்பி எல்லாம் எங்க, இந்த சமாதிக்குள்ள நாங்க மொத்தமா குதிக்கும் போது எங்களோட குப்பி எல்லாம ஒரு இடத்துல கலண்டு விழுந்துருச்சு, அந்த இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றான். அதை உடனே எனக்காக எடுத்துட்டு சொல்றாரு. ஹீரோயினும் அதை எடுக்கிறதுக்காக போறான். அந்த கேப்ல அந்த மாஸ்டர் என்ன பண்றாரு, வில்லனோட ஆளுங்க ரெண்டு பேரை கத்தியால கழுத்தறுத்து கொண்டுறாரு. இதை வந்து பார்த்த ஹீரோயின் மிரண்டு போயிடறான். ஏன்னா அந்த ஹீரோயின் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா, தான் மாஸ்டர் எப்பவுமே ரொம்ப நல்லவர், யாரையுமே எதுவும் பண்ண மாட்டாரு அப்படின்னு. ஆனா அப்படிப்பட்ட ஒருத்தர் ஈவு இறக்கம் இல்லாம ரெண்டு பேரை கழுத்தறுத்து கொள்றத பார்த்த உடனே ஹீரோயின் மிரண்டு போயிடறான். உடனே அந்த மாஸ்டர் ரொம்ப வேக வேகமா வந்து ஹீரோயின் கையில இருக்க அந்த குப்பி எல்லாத்தையும் வாங்கிக்கிறாரு. அதே நேரம் இந்த பக்கம் வில்ல என்ன பண்றான், ஹீரோட தம்பியை தனி அனுப்புறான், கூடவே வில்லன் தான் தங்கச்சியும் அனுப்புறான். ரெண்டு பேருமே அந்த இடத்துல நடந்து போய்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு பள்ளத்துல அந்த வில்லனோட தங்கச்சி விழுந்துடுறான். அப்ப கரெக்டா ஹீரோட தம்பி பிடிச்சிடறான். ஆனா கை நழுவி அவனோட கண்ணு முன்னாடியே அந்த பொண்ணு பள்ளத்துல விழுந்து இறந்து போயிடறான். இதை வெளியே வந்து சோகத்தோட அந்த வில்லன் கிட்ட சொல்றான். வில்லன் ரொம்ப கோவப்படுறான். இப்படி கோவப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது வில்லனோட ஆளுங்கெல்லாம் கத்துறாங்க. எதுக்கு கத்துறாங்கன்னு திரும்பி பாக்குறான், ஒரே தங்கமா இருக்கு. இவ்வளவு நாள் தங்கம் தங்கம் தேடி அலைஞ்சிருந்த வில்லனுக்கு கண்ணு முன்னாடி இவ்வளவு தங்கம் இருந்தும் சந்தோஷம் வரல. ஏன்னா இவனோட தங்கச்சி இப்பதான் இறந்து போயிருக்கான். நான் யாருக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு தங்கத்தை எடுத்தனோ அதை அனுபவிக்கிறதுக்காக இல்லையே அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு அந்த இடத்துக்கு மாஸ்டர் வராரு. அந்த 4 குப்பியையும் ஒரு டேபிள் மேல இருக்கிற ஓட்டையில வைக்கிறாரு. உடனே அந்த டேபிள் ரெண்டா பொளந்து ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகுது. அந்த பாக்ஸுக்குள்ள இருந்து தக தக மின்ற ஒரு கல் எடுக்கிறாரு. இந்த உலகத்திலே காலத்தை நிப்பாட்டக்கூடிய மந்திர கல்லை கண்டுபிடிச்சிட்டேன், இனிமே என்னால உலகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும், எனக்கு வயசும் ஆகாது, நடந்த எல்லா விஷயத்தையும் நடக்க போற எல்லா விஷயத்தையும் என்னால மாத்த முடியும் அப்படின்னு அந்த பெரியவர் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு ஒரு 3 தலை பாம்பு வருது, இவங்களை பயங்கரமா அட்டாக் பண்ணுது. இந்த 3 தலை பாம்பு தான் இந்த காலத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கல்லை பாதுகாத்துட்டு வருது. அந்த கல்ல அத்துமீறி நுழைஞ்சு ஹீரோட மாஸ்டர் எடுத்தனால அந்த பாம்பு இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஆல்ரெடி விரக்தியில இருக்கிற அந்த வில்லன் என்ன பண்றான், இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்தது நாங்க, ஆனா அந்த கல்லை நீ எடுத்துக்கோ, எனக்கு கிடைக்காது எவனுக்குமே கிடைக்க கூடாது அப்படின்னு மாஸ்டரோட கழுத்தை பிடிச்சு ஒரு பாம்பு கையில வச்சுக்கிட்டே பத்த வைக்கிறான். வெடிச்சு செதறது. அந்த மந்திர கல்லோட சேர்த்து அந்த மாஸ்டர் வில்லன் எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. காலத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த கல் அழிஞ்சு போனனால அந்த இடமும் இடிய ஆரம்பிக்குது. இதுக்கு மேல இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு ஹீரோ ஹீரோயின் ஹீரோட தம்பின்னு 3 பேர் மட்டுமே
ரெண்டுமே அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வெளியே வராங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு முடிவு பண்றான், தங்கத்துக்காகவும் புதையலுக்காகவும் உயிரை விடுற இந்த ட்ரெஷர் ஹண்டர் ஜாப்பை என்னைக்குமே பண்ணக்கூடாது அப்படின்னு ஊருக்கு ஒதுக்கு புறமா ஒரு நாடக கம்பெனி ஆரம்பிச்சு அமைதியை வாழ ஆரம்பிக்கிறான். இதோட படத்தை சூப்பரா முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோட மறுபடியும் வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ அண்ட் பாய்.